ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மெரினா சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து பாய் வீட்டு தக்காளி சாதம் பார்க்க போகிறோம். நம்ம வந்து தக்காளி சாதம் எப்போவும் எப்படி செய்வோம், தக்காளி தொக்கு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சாதத்தை போட்டு கிளறிடுவோம். ஆனால் ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் வந்து இன்றைக்கி தக்காளி சாதம் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் காப்படி உலக்கில் ஒரு உலக்கு நான் வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். நான் வந்து அரிசியை கழுவி வச்சுருக்கேன். இந்த அரிசி வந்து 15 நிமிஷத்துக்கு ஊறினா போதும். நான் வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடுறேன். குக்கர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் நெய், 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ நல்லா பொரியட்டும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வேகறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு, வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்டாக இருக்கும். இப்போ 2 நிமிட்ஸ்க்கு 1 மூடி போட்டு மூடி வச்சுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த வெங்காயம் வந்து நல்லா பிங்க் கலரில் வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மல்லியும் புதினாவும் சேர்த்து 1 கைப்பிடி அளவில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே வதக்கினா தான் அந்த மல்லி புதினாவோட மணம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி, நான் வந்து பெரிய சைஸ் தக்காளியை 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வேகணும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் பட்டகிராம் பொடி, கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். 1 உலக்கு அரிசினா 2 உலக்கு தண்ணி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். தண்ணி வந்து கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வந்து அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரிசி வந்து வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அரிசியை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, நல்லா கிண்டி விடுங்க. இப்போ ஒரு கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறமா 1/2 லெமன் ஜூஸை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 3 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு, திறந்து பார்த்துடலாம். மணம் வந்து அட்டகாசமாக இருக்குது, நல்ல பிரியாணி ஃப்ளேவரில் இருக்குது. பாருங்கள், சாதத்தில் வந்து எந்த தண்ணியுமே இல்லை. இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சா மெரினா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.